साथियों, काशी के निर्माण में, काशी के विकास में भी तमिलनाडु ने अभूतपूर्व योगदान दिया है। तमिलनाडु में जन्मे डॉक्टर सर्वपल्ली राधाकृष्णन बीएचयू के पूर्व कुलपति थे। उनके योगदान को आज भी बीएचयू याद करता है। श्री राजेश्वर शास्त्री जैसे तमिल मूल के प्रसिद्ध वैदिक विद्वान काशी में रहे, उन्होंने रामघाट पर सांगवेद विद्यालय की स्थापना की। ऐसे ही पट्टाभिराम शास्त्री जी, जो कि हनुमान घाट में रहते थे, उन्हें भी काशी के लोग याद करते हैं। காசியை நிர்மாணித்ததில் காசியின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்கு பல உள்ளது. எடுத்துக்காட்டாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். இதனை இன்றும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நினைத்து பார்க்கிறது. இவர் மட்டுமல்ல, ராஜேஸ்வர் சாஸ்திரி என்பவர் ராம்காட் பகுதியில் ஒரு சாமவேத பாடசாலை நிறுவி இங்கே வேதம் வளர துணை புரிந்திருக்கிறார். மேலும் பட்டாபிராம் சாஸ்திரி என்பவர் ஹனுமான்காட் பகுதியில் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் நிர்மாணித்திருக்கிறார். ஆப் காசி பிரமண் கரேங்கே தோ தேகேங்கே கி ஹரிச்சந்திர காட் பர் காசி காம் கோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் மந்திர் ஹை, ஜோ கி எக் தமிழியன் மந்திர் ஹை. केदार घाट पर भी 200 वर्ष पुराना कुमार स्वामी मठ है तथा मार्केंडेय आश्रम है। यहाँ हनुमान घाट और केदार घाट के आसपास बड़ी संख्या में तमिलनाडु के लोग रहते हैं, जिन्होंने पीढ़ियों से काशी के लिए अभूतपूर्व योगदान दिए हैं। इंगे नींगल काशी नगरे सुत्री पार्क विरुक्रीर्गल ஹரிச்சந்திர காட் என்கின்ற அந்த படித்துறைக்கு அருகிலே காசி காமகோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதனை பார்ப்பீர்கள். இது தமிழ்நாட்டின் ஒரு பண்பாட்டை காட்டுகின்ற ஒரு கோயில். அதுபோலவே கேதார்காட் பகுதியில் 200 வருண்ட பழமையான குமாரசாமி மடமும் மார்க்கண்டேய ஆசிரமும் இருக்கிறது. ஹனுமான்காட் பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வசிக்கிறார்கள். இவற்றை எல்லாம் நீங்கள் இந்த காசியை சுற்றி பார்க்கும் போது பார்ப்பீர்கள். தமிழ்நாடு கே ஏக் ஓர் மகான் விபூதி மகான் கவி ஸ்ரீ சுப்ரமணியம் பாரதி ஜி, ஜோ கி மகான் சுதந்திரதா சேனானி பி தே, வோ பி கித்னே சமய தக் காசி மே ரஹே. யஹி மிஷன் காலேஜ் ஆர் ஜெயநாராயண் காலேஜ் மே उन्होंने पढ़ाई की थी। काशी से वो ऐसे जुड़े कि काशी उनका हिस्सा बन गई। कहते हैं कि अपनी पॉपुलर मूछें भी उन्होंने यही रखी थी। ऐसे कितने ही व्यक्तित्वों ने, कितनी ही परंपराओं ने, कितनी ही आस्थाओं ने काशी और तमिलनाडु को राष्ट्रीय एकता के सूत्र से जोड़कर रखा है। अब बीएचयू ने सुब्रमण्यम भारती के नाम से चेयर की स्थापना करके अपना गौरव और बढ़ाया है। தமிழ்நாட்டை சேர்ந்த மற்றொரு மிகவும் முக்கியமான நபர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இங்கே காசியிலே வாழ்ந்திருக்கிறார். பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கே மிஷன் கல்லூரியிலும் ஜெயநாராயண் கல்லூரியிலும் படித்திருக்கிறார். காசியிலேதான் அவர் தன்னுடைய முறுக்கு மீசையை வைக்க ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பாரதியார் இருக்கை என்ற ஒரு இருக்கையை ஏற்படுத்தி பாரதியாரையும் தமிழையும் சிறப்பிக்கவிருக்கிறது.